King of Glory, International Ministries. கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் சுகமாய் ஆசிர்வாதமாய் நீங்கள் இருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் தான் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் யோசிப்பின் சொப்பனம் நிறைவேறியது உங்கள் சொப்பனமும் உங்கள் தரிசனங்களும் உங்கள் ஜபங்களும் நிறைவேறும் நிச்சயம் நிறைவேறும் விசுவாசத்தோடு இந்த தேவ செய்தியை ஆதியாகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் ஆண்டவர் சிலருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் யோசேப்புக்கு அவன் வாழ்க்கையில் அவனை தெரிந்து கொண்டதை ஆண்டவர் காண்பித்தார் யோவான் பிறப்பதற்கு முன்பாகவே அதிசயமான விதமாய் அவனுடைய அழைப்பு வனாந்திரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் என்று அவனுக்கு ஆண்டவர் காண்பித்தார் உங்கள் தாய் தகப்பன் நல்ல தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் தாய் தகப்பன் இடத்துல போய் கேளுங்க என்னை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் கேளுங்க என்ன நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இருதயத்தோடு போய் கேளுங்க என்னை குறித்து ஆண்டருடைய சித்தம் என்னம்மா ஒரு பதினெட்டு வயசு ஒரு இருபது வயசு என்ன அந்த நேரம் வரும் பொழுது இல்லாட்டா இப்போ கூட போய் கேட்கலாம் என்னை குறித்து ஏதாவது நீ ஆண்டர்கிட்ட சொல்லி ஜபம் பண்ணிங்களா ஆமாம்மா நீ ஊழியத்துக்கு போகணுன்னு நான் ஜபம் பண்ணேன் இல்லை உன்னை ஆண்டவர் எனக்கு குழந்தையே இல்லை நீ பிறக்கணும் பறக்கும் பொழுது ஜபம் பண்ணு ஆண்டவரே பிள்ளை உமக்கு ஊழியத்துக்கு தரேன் இல்லை நான் கரு நான் அந்த கன்சீவாக இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டர் ஒரு தரிசனம் கொடுத்தார் உன்னை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்தார் இப்படி சில குழந்தைகளுக்கு ஆண்டவர் அவங்க என்னமா வரணுமோ அப்படி சில தரிசனங்களை கொடுப்பார் அந்த தாய் வீட்டில் பொழுது சிக்ஸ் ஹவர்ஸ் எ டே டிவி பார்த்துட்டு இருந்தா பிசாசு கொடுப்போம் ஹலோ அந்த அம்மா கன்சீவா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பாட்டை கேட்டுட்டு நல்ல தேவ மனுஷன் டிஜிஎஸ் உடைய பாடல்கள் அவருடைய பிரசங்கங்களை கேட்டு நல்ல ஆராதனை கேட்டுகிட்டு இருந்தால் உனக்கு ஆண்டு இப்படி குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு இப்படி உன்னதமான பாடலை கேட்குறியே ஓ மகனும் ஒரு நாளில் டிஜேஸாக வருவான் என்ன அப்படி அந் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை குறித்த சில தரிசனங்கள் இருக்கும் யோசிப்புக்கு அவனை குறித்து அவனுக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் உன்னுடைய கதிர் நிற்கும் உன்னை சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் உன்னை வணங்கும் கர்த்தர் நினைத்ததை நிறைவேற்றுவார் அலே லூயா அந்த தாவியதை குறித்து சாமியில் தீர்க்கதரிசி வர்றார் வந்து சொல்கிறாரு தாவியது நீ இருதயத்திற்கு ஏற்றவன் உன்னை அபிஷேகம் பண்ணுறேன்னு சில நேரத்தில் ஊடியக்காரர்களாகி நாங்கள் உங்களுடைய நல் நடத்தையை பார்த்து உங்களுடைய அந்த அன்பு நீங்கள் எங்களை நேசிக்கிற அந்த நேசம் நீங்கள் ஊ சபையில் செய்கிற அந்த ஊழியம் நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பழகிறதை பார்த்து சில நேரத்தில் நாங்களே எங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து உங்களை ஆசிர்வதிப்போம் இந்த இந்த தம்பி நல்லா இருக்கணும் என்ன இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம சபையில் நிறைய இந்த யூத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பிள்ளைகள் அதில் பார்த்திங்கன்னா இந்த லெப்பாட்சி அருமையான பிள்ளை வாலிப பிள்ளை தான் ஒரு ஊழியம் செய்யணும் ஆத்துமாக்களை சந்திக்கணும் சிசே அந்த யூத்துக்குள்ள சிசிய ஸ்பெஷல் கேர்ள் அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி கிருபா இப்போ அவள் யூத்து இல்லைன்றதும் உனக்கு கொள்கிறேன் அவள் விட்டா யூத்து சர்ச்சிலே போய் உட்காந்துருப்பாள் சரி அவள் பார்த்தீங்கன்னா சர்ச்சிலேயே வளர்ந்து சர்ச்சிலேயே நல்ல மியூசிக்கை போட்டு இன்றைக்கி நல்ல ஒரு அப்போ மனசில் பிடிக்கும் மனசில் அப்படி பார்த்தாலே ஒரு சந்தோஷம் என்ன நான் எல்லாரையும் நான் சொல்லுவேன் எல்லோரும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க அப்போது ஆண்டவர் உங்களை குறித்து சொன்னது நிறைவேறும் பேரும் போய் கேளுங்க நட்டா பாஸ்ட்டிட்ட வந்து கேளுங்க ஃபாஸ்ட்டை நான் சர்ச்சில் எவ்வளோ நல்லா இருக்கிறேன் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஊழியத்தை இப்படி செய்கிறேன்னு என்னுடைய எதிர்காலம் என்ன ஒரு ஊழியக்காரன் சொல்கிறது நிறைவேறும் மீன் நாங்கள் மேலே சமாதானத்தின் வாழ்த்துதலை சொன்னால் அது நிறைவேறும் அல்ல இலயும் யோசேப்பு குறித்து வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது அவன் கண்டதப்படியே ஆன்று அவனை உயர்த்தினார் அவன் நினைச்சபடியே ஆன்று உயர்த்தினார் அவனுக்கு தெரியல சின்ன பையன் என்னையா சூரியன் சந்திரன்லாம் வணங்குது சூரியன் எப்படி வணங்கன்னு எனக்கு தெரியலை என்ன அவன் காலில் வந்து விழுந்திருக்குமோ எப்படி தெரியல இல்லைட்டா கார்ட்டூன் மாதிரி அப்போவே கார்ட்டூன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சூரியன்லேருந்து ரெண்டு கை அப்படி வெளியில் வந்து யோசிப்பே உன்னை வணங்குகிறேன் நட்சத்திரம் அப்படி வெளியில் வந்து யோசியப்பை உன்னை வணங்குகிறேன் என்ன ஸோ பாருங்கள் ஆண்டவர் அவன் அவன் கண்ட தரிசனத்தை நிறைவேற்றினார் நீங்கள் பார்க்குற தரிசனம் நிறைவேறணும் நிறைவேறணுமோ நிறைவேறக்கூடாதா அதற்கேற்ற வாழ்க்கை வேணும் அதற்கு ஏற்ற அர்ப்பணிப்பு வேணும் ஏன்னா ஆண்டவர் உங்களை ஒரு உன்னதமான நிலைமைக்கு நான் இன்றைக்கி நான் நம்புகிறேன் நான் விரும்புகிறேன் இன்றைக்கி நீங்கள் மட்டும் மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உங்களை யோசிப்பை போல உயர்ந்த இடத்துல வைக்க முடியும் அலே லூயா கொஞ்சம் அர்ப்பணிச்சிட்டிங்கண்ணா கொஞ்சம் ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி கொஞ்சம் அர்ப்பணிச்சிட்டிங்கண்ணா ஆண்டு அப்படி செய்வார் ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் அவனுக்கு கொத்தர் கொடுத்தது எப்படி நிறைவேறுதுன்னா அதாவது இதெல்லாம் ஒரு சினிமாவில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகாக ஆண்டவர் நிறைவேற்றார் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுவதும் நீங்களும் சேர்ந்து வாசிங்களேன் எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக்கினான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது கர்த்தர் உன்னை குறித்து நினைத்ததை நிறைவேற்றணும் அலேலூயா ஒரு சின்ன வயசுல கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் முப்பது வயசுல நிறைவேறது ஐ மீன் முப்பது வயசு இந்த ஆசிர்வாதம் யோசேப்புக்கு மட்டும் இல்லை உனக்கும் எனக்கும் உரியது ஆமேன் யோசேப்பை போல ஒரு நல்ல மனுஷனாய் நம்ம மாறினால் ஒரு தாழ்மை உள்ளவனாய் அன்புள்ளவனாய் மன்னிக்கிறவனாய் நம்ம மாறினால் நிச்சயம் ஆண்டிருந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் நம்ம ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தணும் யோசேப்பு ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவுக்கு சாயல் இயேசுவையும் வெள்ளிக்காசை கொண்டு விற்று இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினாங்க இவனை வெள்ளிக்காசை வாங்கிட்டு எகிப்துக்கு இவனை அடிமையாய் அனுப்புகிறாங்கன்னு தன் சொந்த சகோதரர்களாலே இவன் விற்கப்பட்டான் இயேசு தன் சொந்த சகோதராலே சிலுவையில் அறையப்பட்டார் என்ன இயேசு சிலுவையிலே மன்னித்தார் இவன் அரண்மனையில் ராஜ அந்த தலைவனாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது தன் சகோதரர்களை மன்னித்தார் ஐ மீன் இயேசு நமக்கு எப்படி ஜீவ ரட்சனை செய்த அதே மாதிரி அவன் தன்னை விரோதித்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் நற்குணந்தான் தேவன் உங்களை உன்னத நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நல்ல குணந்தான் மன்னிக்கிற சுவாபம் இருக்கா அன்பு இருக்கா தாழ்மை இருக்கா நான் கேட்குறேன் நீங்கள் இல்லைன்ற மாதிரி உக்காந்துருக்கீங்க ஹலோ அன்பு இருக்கா சொல்லுங்க இருக்கு ஆமேன் தாழ்மை இருக்கா தாழ்மை இருக்கு ஆமேன் இருக்குது தாழ்மை இருக்குது பரிசுத்தம் இருக்கா ஆமேன் அலையிலோயா பரிசுத்தம் இருக்கு நீங்கள் நல்லவங்களா நல்லவங்கன்னு ஓகே நல்லவங்கம்மா நீங்கள் உண்மையாக நல்ல உங்களுக்கே நான் கேட்டேன் உங்களுக்கே சந்தேகம் ஆகிடுது ப்ரை சொல்லான் நீங்கள் நல்லவங்களாக இருக்கும் போய் தானே நல்ல நல்ல அழகான பொண்களெலாம் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க என்ன நல்ல கெட்டவனுக்கு கல்யாணம் ஆகுமா குடிகாரனுக்கு நீங்கள்லாம் நல்ல மனுஷங்க தானே மீன் நல்லவங்களாம்ப்பா நீங்களாம் வெரி குட் ப்ரை லூயா நல்லவனாக இருந்தால் போதுங்க கர்த்தர் எதை நினைக்கிறார் அதை நிறைவேற்றிடுவார் அலே லூயா நல்லவனாக இருந்தா போதும் அன்பாக இருந்தா போதும் அமேன் எசப்பா உங்கள் சித்தத்தை செய்ங்க அருமையான தேவன் அவனுடைய வாழ்க்கையில செய்தார் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு கர்த்தர் நீ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்டு பாத்திரமாக இருக்கிறான் அவன் என்ன என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் யாரை குறித்து சொல்லப்பட்டது பவுலை குறித்து அந்த தீர்க்கதர்சிடத்தில் ஆண்டர் பேசுறாரு போ போய் என்னுடைய மகனாகிய பவுலுக்கு ஜபம் பண்ணு ஆண்டரே அவன் அவனுடைய ஊழியக்காரெல்லாம் கொலை செய்தாச்சு அது அப்போ இப்போ அவன் என்னுடைய ஊழியக்காரன் அவன் ராஜாக்களுக்கு இஸ்ரேவேலுக்கு பிரஜாதிகளுக்கு என்னை குறித்து சொல்லுவான் இந்த பவுலாக சொல்லுவான் இவனா இவன் கொலகார பயலில் இவன் எப்படி உங்களை பற்றி சொல்லுவான் ஆனால் நிறைவேறிச்சு நிறைவேறுச்சு அப்போஸ் பதிமூணு நாற்பத்தி எட்டு புரஜாதர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் ஆசியாவே கலைக்கினானே அலே லூயா அலே லூயா எல்லாரும் நினச்சாங்க இவன் உதவாத ஒன்று நினைச்சாங்க அதை பவுளை கொண்டு புரஜாதிகள் ஆண்டவர் தொட்டார் ஆமே அப்போ சில இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அகரிப்பா பவுளை நோக்கி நான் கிறிஸ்தவன் கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் ராஜாக்களை தொட்டான் ஆமே ராஜாக்களை தொடுறான் ஆண்டு சொன்ன அவன் ராஜாக்களுக்கு என்னை குறித்து சாட்சியாக இருப்பான் திரளான யூதர்களுக்கு அவன் ஆண்டவரை குறித்து பேசுகிறான் ரெண்டு குறிந்தியர் பதினோராவது அதிகாரம் அவன் என்னை குறித்து எனக்காக அவன் பாடுபடுவான் நமக்கு வேதத்தில் யாக்கோப்புடைய பாடை மட்டும்தான் நமக்கு வேதத்தில் காண்பித்திருக்கு கொஞ்சம் பேதரு யோவான் பட்ட கஷ்டம் தெரியுது ஆனால் இந்த பவுல் போ போன மாதிரி பாடுகள் நமக்கு வேதத்தில் மற்றவங்களை பற்றி காணப்படலை அதில் வாசிங்களேன் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிக்கப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டவன் மூன்று தரம் மில்லாறுகளால் அடிக்கப்பட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்திரத்தில் உண்டான மோச சமுத்திரத்தில் சகோதரத்தில் உண்டான மோசங்களின் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் எனக்காக பாடுபடுவான் பவுல் புரிந்து கொண்டார் என் அழைப்பு என்ன அடி வாங்கிறது அழைப்பு என்ன சுவிசேஷத்தை அறிவிப்பது என் அழைப்பு என்ன ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பது எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நம்ம எதற்காக குறித்துட்டாரோ அதை நிறைவேற்றுவார் தயவுசெய்து ஆண்டவர் எதற்காக என்னை குறித்து அழைத்திருக்கிறார் என்பதை மிகுந்த பயபக்தியோடு ஜபத்தோடு கண்டுபிடிங்க இல்லாட்டை அமைதியை விட்டுடுங்க என்ன நடக்குதுமோ நடக்கட்டும்னு விட்டுடுங்க சிலதெல்லாம் சில வருஷங்களுக்கு பிறகு தான் ஆண்டவர் காண்பிப்பார் அதுமாரி நான் நான் காலையில் பஸ் சர்வீஸில் சொன்னேன் ஏன் அழைப்பை கண்டுபிடிக்க எனக்கு நாற்பது வயசாச்சு என்ன இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நான் உங்களுடைய அழைப்பில் நான் நடத்த எனக்கு முடியும் ஆன்ற அந்த கிருபை எனக்கு கொடுத்தார் எனக்கு அந்த காலத்தில் யாரும் என்னை கைட் பண்ணலை என கைட் பண்ண ஆள் இல்லை ஊழியத்துக்கு வரும்பொழுது கூட என்னை கைட் பண்ண ஆள் இல்லை அப்போ அப்போ யாராவது ஓழியக்காரங்க வந்தாங்கன்னு அவங்க கையை காலை பிடிச்சி ரெண்டு விஷயத்தை கேட்டு கற்றுக்குவேன் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை முன் என்னை நடத்துவதற்கு சரியான ஆட்கள் எனக்கு இல்லை யாராவது ஒரு ஊழியக்காரன் பாதத்தில் வளர்ந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படி அப்படி ஒரு பாக்கியம் இல்லை இப்போ யாரும் ஊழியக்காரன் பாதத்தில் வளர்கிறாங்க தலையில் தான் வளர்கிறாங்க என்ன ரிலேஷன்ஷிப் எலியாவினுடைய பாதத்தில் இருந்தால் எலிசா வர வர உருவாகலாம் மோசையின் பாதத்தில் இருந்தால் யோ யோசுவா உருவாகலாம் ஆமே ஆமாம் ஊழியம் அப்படிதான் எனக்கு ரொம்ப ஆசை ஏதாவது ஊழியக்காரன் கூடவே போயிடலாம் அப்படி பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்கார பார்த்தேன் அந்த மனுஷன் ஆக்சுவலாக ஊழியக்காரன் ஆனால் அவர் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் உள்ள ஊழியக்காரன் அதாவது அவர் அவரை மாதிரி ஒரு ஊழியக்காரனை பார்க்க முடியாது அவர் காலில் நாய் கடிச்சிருந்தது அவரே ஒரு பேண்டேஜ் எடுத்து கட்டு போட்டுட்டார் கட்டு போட்டுட்டு சைக்கிளில் கூப்பிட்டு போகிறார் என்னையும் கூப்பிடுறார் அவர் எதுக்கு சைக்கிள் வச்சுருக்காரு எனக்கு தெரியல சைக்கிளையும் மிதிக்க மாட்டிருக்காரு சைக்கிளை தள்ளிட்டே போகிறாரு நான் ஒரு பின்னாடியே போகிறேன் போனால் எங்கெங்கயோ கூப்பிட்டு போகிறார் அவர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா எனக்கு ஊழியை கற்றுக்கணும்னு ஆசை சரி அவர் கூட போகிறேன் அவர் பேர் கிறிஸ்டோபர் இறந்துட்டார் என்ன அவர் கூட போகிறேன் போனால் சாப்பாடு தரல மனுஷன் என் கையிலும் காசு இல்லை அஞ்சு ரூபாவும் இன்னும் இருக்குது திரும்பவும் நான் ஹாஸ்டலுக்கு போகணும் நான் அவர் அவர் அவர்கிட்ட வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து மாட்டினேன் அடு அடுத்த நாள் சண்டே நான் போயிடணும் நேராக எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஒரு ஒரு இடத்துல போய் நைட் ஷேபத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டார் நைட் ஷேபம் வெள்ளிக்கிழமை நைட் ஷேபம் அங்கே போய் உக்காந்துருக்கிறேன் அந்த ஒரு ஒரு பெரிய பங்களா அதில் கூப்பிட்டு போயிட்டார் உங்களுக்கு சுஜாதான்னு ஒரு ஒரு கிறிஸ்தவ பாடகர் இருந்தாங்க தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவங்க அந்த அம்மா வீடு அந்த பங்களாக்கில் போய்ட்டா அங்கே போய் எல்லோரும் பயங்கர டீசெண்டாக நல்லா படித்தவங்க அப்படி இருக்கிறாங்க இவர் ஒரு ஒரு பேண்ட்டு மேலே இருக்கும் ஒரு பேண்ட்டு கீழே இருக்கும் அந்த மாதிரி டைப்பு சரியா நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசண்டாக போய் அப்படி நிற்க உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தால் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு என்ன அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் அந்த வீடு பார்த்தா சின்ன குடிசை ஒரு சின்ன ஒரு லைட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு சாப்பாடு காலையில் சண்டே வந்துருச்சு அப்படியே சண்டே காலையில் சாப்பாடு தரார் அட்லீஸ்ட் சாப்பாடு இருக்கும்னா என்ன செய்தார் ஒரு சின்ன ஸ்டவ்வில் அந்த அரிசியை போட்டார் கொஞ்ச நேரம் பொறுத்து பருப்பு போட்டார் கொஞ்ச நேரம் போட்டு வெங்காயத்தை போட்டார் மிளகாய் போட்டார் அது அப்படியே ஒரு மாதிரி அது என்னமோ மாதிரி இருக்குது அதை எடுத்து எனக்கு கொடுக்குறார் இயேசுவின் ரத்தம் எனக்கு நல்ல சாப்பாடே இல்லைன்னா வாமிட்டு வந்துடும் சரியா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வேறு ஆண்டவரே என்னை ஒரு இவர்கிட்ட இருந்து எதாவது ஒரு வல்லமை கிடைக்கும் ஒரு எளியாவை பின்னாடி போகிறோம் கிடைக்குன்னா கடைசியில் சோறு கூட கிடைக்கல அதுக்கப்புறம் விட்டால் போதும்னு சொல்லி தப்பிச்சு வராத குறையா அப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன் எப்படியாவது ஒரு தேவனுடைய கிருபை கிடைக்காதா ஒரு தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா எனக்கு ஆண்டவருடைய அழைப்பை குறித்து அறிந்து கொள்றதுக்கே நாற்பது வயசாச்சு ஆமே என்னைக்கு எனக்கு ஆண்டருடைய அழைப்பு தெரிஞ்சதும் அன்னையிலேருந்து டோட்டலாக சப்மிட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறார் அதை செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டவர் தாம் நினைத்ததை தாம் குறித்ததை நிறைவேற்றுவார் எனக்கு தெரியும் ஐ மீன் அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் லைஃப்பை அவங்க அவங்கள உருவாக்கணும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் ஆசை இல்லை தேவ சித்தந்தான் அவங்க லைஃப்பில் நடைபெறுவோம் என்ன எனக்கு ரொம்ப ஆசைகள் உண்டு பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சர்ச்சில் நிறைய லீடர்ஸ் நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி இவங்களெல்லாம் இப்படி கொண்டு வரணும்னு ஆசை இருந்தேன் அதுக்கப்புறம் புரிஞ்சேன் தேவ தான் அவங்க லைஃப்பில் நடைபெறணும் என்ன தேவ சித்தம் இல்லாமல் ஒருத்தரை நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னா அது பெரிய சாபம் அதனால தான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டருடைய சித்தம் என்னென்னு கண்டுபிடிச்சி அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்ஷிப் லீடராகி பாஸ்டராகி அப்படி கொண்டு வரேன் என்ன சில நேரத்தில் ஒரு திடீர்னு மாற்றுவேன் ஏன்னா ஆண்டவர் மாற்ற சொல்லுவார் அதெல்லாம் நான் மனுஷங்களுக்கு புரிய வைக்க முடியாது அவங்க என்னை தப்பாக நினைப்பாங்க என்ன இந்த மனுஷன் நேற்று வச்சார் இன்றைக்கி எடுத்துட்டார் நேற்று வைக்க சொன்னார் இன்னைக்கு எடுக்க சொல்கிறாரு அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு மாற்றுவார மாத்துறாரு எனக்கு என்ன தெரியும் சவுளை வைக்க சொன்னார் ராஜாவோ அதுக்கப்புறம் சவுளை எடுக்க சொன்னார் எனக்கு என்ன தெரியும் ஆ மீன் எனக்கு என்ன தெரியும் ஆண்டவர் தானே யூதாஸ் காரியத்தை கூப்பிட்டாரு காட்டி கொடுக்குறதுக்காக கூப்பிட்டாரு என்னை சோதிக்கிறதுக்காகவே சிலர் கூப்பிடுவார் சர்ச்சில் அது என்னை நல்லா காட்டி கொடுக்கும் சூப்பராக யோதாஸ்காரிய தோத்தம் ஆமே ஹலோ பிரைசலான் அப்போ தான் ஆண்டோட்ட நெருங்க நெருங்க புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பேர் முக்கியம் இல்லை நம்மளுடைய அந்தஸ்து முக்கியம் இல்லை நம்ம நினைக்கிறது முக்கியம் இல்லை அவர் என்ன நினைச்சார் என்ன செய்வார் அவர் நினச்சார் நான் உங்களை வழக்கையில் அவருக்கு கொ இடிப்பார்னு நினைக்கிறேன் என்னை ஒவ்வொரு நாளும் இடிக்கிறார் ஹலோ ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வாங்குறேன் நான் சொன்ன மாதிரி நீ செய்யலைன்னுவர் என்னாண்டவரே சொன்ன மாதிரி செய்யலை நான் விரும்புகிற மாதிரி நீ பண்ணலைன்னு ரொம்ப நடுங்கிறேன் தெரியுமா ஊழியம் வளர வளர கிருபைகள் பெருக பெருக என ரொம்ப தெய்வ பயம் ஆட்டி படைக்குது அதான் ஒரு முறை சாம் ஜபதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்போவே நான் செத்து விடணும் செத்து விடணும் நான் போகணும் என் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பொழுது அவர் சொன்னார் என்கிட்ட பாஸ்டர் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தான் நான் ரொம்ப ஆண்டோடைய சமூகத்தில் நான் நெருங்க போகிறேன்னு தெரியுது எனக்கு ரொம்ப தெய்வ பயம் என்னை ரொம்ப என்னை நடுங்க பண்ணுது நம்ம சரியில்லையே இன்னும் நிறைய காரியங்களை செய்யலையே என்ன அந்த தேவ தேவன் பக்கம் நெருங்க நெருங்க பெரிய பரிசுத்தமான்தான் எனக்கு தெய்வ பயம் என்னை பிடிக்குது தேவன் கிட்ட நெருங்கி போங்க ஒரு வார்த்தை கூட வீணாக பேச மாட்டேங்க ஆமே அவர் என்ன நினைச்சார் அது நம்ம லைஃப்பில் நடக்கட்டும் இன்றைக்கி கொடுத்துருங்க ஆண்டவரே நம்ம நம்ம பலத்தில் நிறைய பேசிடுறோம் நம்ம படிப்பில் நிறைய பேசிடுறோம் நம்ம திறமையில் நிறைய பேசிடுறோம் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அதை ஒப்பு கொடுத்தவன் தான் தாவீது அதனால தான் தாவீது ஒரு மெய்ப்பன் அவனுக்கு கீழே முப்பது முப்பத்தி முப்பது முப்பத்தி ஒரு பராக்கிரமசாடிங்க இருந்தாங்க அவங்களாம் நினச்சாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லேயே தாவியதை ஒன்றெல்லாம் ஆக்கிடலாம் பயங்கர ஸ்ட்ராங் சிங்கத்தை சண்டை போட்டு ஜெயிக்கிற ஆட்கள் ஒரு ஈட்டி எடுத்து அடித்தோன்னா முந்நூறு பேரை நம்ம எல்லாரையும் ஒரே அடியில் அடிச்சிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் தாவியது தலைமை ஏன் தெரியுமா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அவங்களுக்கெல்லாம் சரீர பேலன் தான் நீங்கள் மட்டும் தேவ சித்த செய்தீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க ஆமே அப்படியே எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போமா என்னை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி செவம் பண்ணுங்க என்னை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் பெரியமானவர்களே ஆண்டோருடைய வார்த்தை நாம் கேட்டோம் தேவன் நிறைவேற்ற வல்லவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க என் வாழ்க்கையில் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் அப்படி நானும் அறிக்கை செய்து சேபிக்கிறேன் அவர் சொல்கிற காரியங்கள் புரியாது கிரகிக்க முடியாது ஆனால் நிறைவேறும் நமக்கு அந்த விசுவாசத்தை தேவன் தரணும் வசனத்தின் மூலமாக அந்த விசுவாசத்தை நாம் கேட்கணும் இன்றைக்கு உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் உங்களை உயர்ந்த இடத்துல தேவன் வைக்கப் போகிறார் உங்களை அதற்காக ராஜாக்களைப் போல ஆசாரியர்களைப் போல பராக்கிரமசாலிகளைப் போல உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆம் ஆண்டோடைய சமூகத்தில் தகப்பனே நான் பெரிய காரியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் நிச்சயம் தேவன் சொன்ன காரியம் நிறைவேறும் ஜெபிப்போம் தகப்பனே அற்பமாயிருந்தவர்களை அபூர்வமான காரியங்களை செய்ய வைத்தீரப்பா மகிமையான காரியங்களை செய்ய வைத்தீராண்டவரே ஒன்றுக்கு உதவாத பலவீனமானவர்கள் உம்மை நம்பி இன்றைக்கு தேசத்தில் பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அப்பா மகிமையான ஊழியத்தை செய்கிறார்கள் அப்பா சிறந்த சிறந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்பா படிப்பில் ஆண்டவரே விளையாட்டில் ஆண்டவரே திறமைகளை வளர்த்து கொண்டார்களப்பா இன்றைக்கும் கர்த்தரதை செய்ய வல்லவர் என் அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் நீ சொன்னது நிறைவேறும் ஆண்டவரே உம்முடைய வாக்குதத்தம் நிறைவேறும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை மன்றாடி செபித்து கொண்டிருக்கிறார்களோ பல வருடங்களாய் கண்ணீரோடு போராடி செபித்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் உம்மை நம்பட்டு ராஜா இயேசுவால் கூடும் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் நான் நம்புவது கர்த்தரால் வரும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்றைக்கு ஒரு வேலை எல்லாம் இழந்து போன நிலைமையில் இருந்தாலும் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன் என்று எழும்பி பிரகாசிக்க பண்ணுராஜா எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என் அன்பு சகோதரர் சகோதரிகள் அன்றுவரைய பிள்ளைகள் தங்கள் வல்லமையை தரித்து கொள்ளட்டும் எழும்பட்டும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் உன்னுடைய நாமம் அகிமைப்படும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கட்டு நீதியின் சூரியனாகிய உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் சொன்ன நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202 ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஜீரோ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக